நாம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து. இப்போ வந்து ஒரு பண்ணையை நம்ம சக்சஸ்ஃபுல்லாக நடத்துறோம் அப்படின்னா கோழிகளுக்கு எந்த இறப்பும் வரக்கூடாது, கோழிகளுக்கு நோய் வந்து இறப்பும் வரக்கூடாது, குஞ்சுகளை வந்து நம்ம பிறந்ததுலேருந்து அது விற்கிற வரைக்கும் எந்த விதத்துலையும் இறப்பே வரக்கூடாது. நம்ம வந்து 10 குஞ்சு பறிச்சதுன்னா குறைஞ்சது ஒரு 9 குஞ்சியாவது நம்ம வந்து விற்பனை கொண்டு போயிடணும். ஒரு குஞ்சு செத்துதுன்னா நம்மளுக்கு 1000 ரூபா போச்சு அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். மினிமம் நம்மளுக்கு வந்து ஒரு கோழி குஞ்சு நம்ம 60 ரூபாய் நீங்கள் கணக்கு வைக்கக்கூடாது. வருமானத்தில் இழப்புங்கிறது தான் சரியான இது. நீ ஆக்சுவலாக வந்து நான் லாஸுங்கிறது வந்து போனது 60 ரூபா தான், ஆனால் அது இருந்திருந்தால் நம்மளுக்கு 1000 ரூபா வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இறப்பும் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து கோழிகளுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு குஞ்சு பறிச்சது இதில் வந்து நம்மகிட்ட வந்து இருக்கிறதுல வந்து இப்போ லிக்ஸன் பவுடர் மட்டும் கிடையாது, மற்ற நம்ம கோழி கொடுக்கக்கூடிய எல்லா மெடிசனும் இருக்குது. இதில் ஒவ்வொரு மெடிசனாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது விட்டமின் டானிக்கு, இண்டாவிட்டா எம்ஹெச், இந்த விட்டமின் டானிக்கு வந்து நம்ம கோழிகளுக்கு கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம தண்ணியில் வந்து கலந்து 1 லிட்டருக்கு ஒரு மூடி அப்படிங்கிற விதத்தில் நம்ம கலந்து வச்சிடறோம். இது வந்து ஒரு 3 நாள் 4 நாள் கொடுக்கலாம் மாதத்தில். இது இப்படி கொடுக்கறதுனால கோழிகளுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதில் வந்து விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கும், மினரல்ஸ் எல்லாமே இருக்கும். நாம் வந்து இதை ரெகுலராக கொடுக்கக்கூடாது, மாதத்தில் ஒரு 3 நாள் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கறதுனால வந்து கோழிகளுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கும். முட்டை இடுறது இதெல்லாம் கரெக்டாக டைமுக்கு நடக்கும், வளர்ச்சியெல்லாம் கரெக்டாக நடக்கும். இப்போ வந்து அடுத்ததாக ஒரு மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இது குரோத் பூஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து லிவர் டானிக். இப்போ வந்து ஒரு மனிதனோ எந்த ஒரு உயிரினமுமே வந்து நல்ல விதமாக இருக்குது, அது நம்ம கொடுக்குற ஃபீடெல்லாம் வந்து அதோட உடம்புல சேரணும் அப்படின்னா வந்து லிவருங்கிற ஒரு பார்ட் வந்து 100% கரெக்டாக ஒர்க் ஆகணும். அதுக்கு வந்து லிவருக்கு வந்து தேவையான ஒரு லிவருக்கு தேவையான ஒரு ஹெல்தி ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவோஸ்டா, இந்த லிவோஸ்டா லிவர் டானிக்கை வந்து இதே அதுவும் மாதிரி தான். இது வந்து இதுவும் மாதத்தில் ஒரு 3 நாள் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் நான் அடுத்த ஒரு இது இருக்கு, அதை சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்போ வந்து லிவோஸ்டா வந்து 1 மூடி 1 லிட்டருக்கு வந்து 1 மூடிங்கிற விதத்தில் கலந்து எல்லா கோழிகளுக்கும் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிவாமிங். இந்த டிவாமிங்னு பார்த்தீங்கன்னா பெரிய கோழியிலிருந்து சின்ன கோழி வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து டிவாமிங் பண்ணியே ஆகணும். நம்ம கொடுக்கக்கூடிய உணவு வந்து இது வந்து உணவுல இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து கோழி ஜீரணம் பண்ணிடும். அது வந்து கோழியோட உடம்புல சேராம தடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குடல் இருக்கக்கூடிய புழுக்கள். அந்த குடல் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து நம்ம இது பண்ணி ஆகணும், கொண்டாகணும். அந்த குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து வெளியெடுத்தாகணும். இந்த குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவர் டானிக் அப்ளை பண்ணணும். இப்போ நாம் வந்து என்ன இது பண்ணோம், வெர்பாக் கம்பெனியோட வந்து அல்போமர் அப்படிங்கிற ஒரு மருந்து தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பெரிய கோழிகளுக்கு வந்து 1 லிருந்து 2 மில்லி கொடுக்கலாம். சின்ன குஞ்சுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிராப் இல்லாட்டி 3 டிராப் அவ்வளோதான் கொடுக்கணும். அதாவது 1 மாதத்துக்கு மேலே தான் இந்த லிவர் டானிக்கே நம்ம கொடுக்கணும். இந்த லிவர் டானிக் கொடுத்த ஒரு கோழியில வந்து நீங்க மீட்டுக்கு பயன்படுத்தணும். ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாள் கழிச்சு தான் மீட்டுக்கு பயன்படுத்தணும். நம்ம வந்து ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் வந்து இது வேலையே செய்ய ஆரம்பிக்கும். 6 நாள் வரைக்கும் இது வேலை செஞ்சுட்டு இருக்கும். அதுக்கு மேலதான் 100% ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பேச்சுக்கு சொல்றோம். இப்ப நான் இது நவம்பர் மாசம் இன்கேஸ் நான் சொல்றேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நவம்பர் மாசம் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிவாமிங் பண்றோம்னா அடுத்தது வந்து ஒரு 6 நாள் கழிச்சு வந்து நம்ம வந்து லிவர் டானிக் கொடுக்கணும். லிவர் டானிக் ஒரு 3 நாளைக்கு லிவர் டானிக் கொடுத்து அந்த 3 நாள் நம்ம வந்து லிவர் டானிக்க டெய்லி ஒரு 3 நாள் இல்லாட்டி அதிகபட்சம் ஒரு 4 நாள் கொடுத்தோம்னா லிவர் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 3 நாள் கழிச்சு நம்ம வந்து இந்த விட்டமின் டானிக்கை கொடுக்கணும். அப்படி அந்த விட்டமின் டானிக் கொடுக்கும்போது கோழிகளுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேக்சினுக்கு போகணும். வேக்சின் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கொடுக்கறது பார்த்தீங்கன்னா லசோட்டா. எல்லா கோழிகளுக்கும் கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா லசோட்டா. லசோட்டாவை வந்து எல்லாமே 100 டோஸ் வரும். நம்ம வந்து பிறந்த 7வது நாள் F1 போட்டுருவோம், 14வது நாள் IBD, 28வது நாள் வந்து லசோட்டா. இந்த லசோட்டா எல்லா நம்ம வந்து குஞ்சு பொறிக்கிறத வச்சு தான் நம்ம வந்து கோழிகளுக்கு கொடுக்குறோம். இப்போ வந்து வேக்சின் வந்து நீங்கள் எந்தெந்த மாதத்தில் கொடுப்பீங்க, எல்லா மாதமும் வேக்சின் கொடுப்பீங்களான்னு கேட்டால் கிடையாது. நம்ம வேக்சின் வந்து நம்ம வாங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு டைமில் மட்டும்தான் நம்ம வந்து வேக்சின்ஸ் வாங்குவோம். இப்போ வந்து மார்கழி மாதத்துலேருந்து அதாவது பனிகாலத்திலிருந்து சம்மருக்கு மாறுற ஒரு டைம், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து
வேக்சின் போட்டாகணும். அதே மாதிரி ரெயின் டைம்ல இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல இருந்து கார்த்திகையில இருந்து மார்கழி இந்த டைம்ல வந்து நீங்க வேக்சின் போட்டாகணும். எவ்ரி 4 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்க வேக்சின் போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கீங்க. 4 மந்த்ஸ் ஒன்ஸுங்கிறது வந்து இப்போ வந்து எப்படின்னா ஜனவரியில போட தேவையில்லை, பிப்ரவரி தேவையில்லை, மார்ச் ஏப்ரல்ல ஒரு வேக்சின் போடுங்க. மார்ச் வேக்சின் ஏப்ரல்ல வந்து 1st வந்து நீங்க F1 வந்து இருக்கிற ஃபர்ஸ்ட் குஞ்சுகளுக்கு ஆரம்பிச்சு கடைசி இருக்கக்கூடிய எல்லா கோழிகள் வரைக்கும் ஃபர்ஸ்ட் F1 வந்து பிறந்த குஞ்சு என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 14 நாள் கழிச்சு IPD கொடுங்க, அது எல்லா கோழிகளும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. குஞ்சுகள் ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. லசோட்டாவும் வந்து அதுக்கப்புறம் ஒரு 14 நாள் கழிச்சு லசோட்டாவும் கொடுத்துருங்க. அந்த ஒரு வேக்சின் செடியூல் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் கழிச்சு மிச்சத்தை கொடுக்கலாம். அதாவது கிளைமேட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு டைம்ல வந்து நீங்க வந்து இந்த வேக்சினை கொடுக்கணும். ஆனா மாசத்துல 3 மாசத்துக்கு ஒருக்கா வந்து டிகாமிங் பண்ணி இது வந்து மாசம் மாசம் கொடுத்துடலாம். இந்த லிவர் டானிக்கும் இதுவும் இது வந்து ஃபர்ஸ்ட் நான் முத சொன்ன சார்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து லிவர் டானிக் இந்த மெடிசன் மெத்தடுக்கு போறாருன்னா ஃபர்ஸ்ட் எதை கொடுக்கணும், அடுத்தது வந்து இதை கொடுக்கணும், அடுத்தது எதை கொடுக்கணும். இதுவே நம்ம ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கோம்னா இது 3 மாசத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும், இதை 4 மாசத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும், இதை மாசம் மாசம் கொடுக்கணும். அவ்வளவுதான் இதுக்கான மெத்தடு. இப்ப நம்ம வந்து இந்த தகவல் வந்து நம்மளோட அனுபவம் ரீதியா நம்ம கத்துக்கிட்டது. இப்போ வந்து ஒரு பனை கோழியை நம்ம வளர்த்துறோம், ஆனா அது வந்து சீக்கிரம் வெயிட் போட சீக்கிரம் வளர மாட்டேங்குது அப்படிங்கிற உங்களுக்கான தகவல் இது. இப்போ வேக்சின் வந்து நம்ம எப்படி கேரி பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க எந்த மருந்து வாங்க போனீங்கனாலும் எந்த வேக்சின் வாங்க போனீங்கனாலும் வேக்சினை பொறுத்த வரைக்கும் நீங்க ஐஸ் பாக்ஸ்ல தான் கொண்டு வரணும். இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறதே பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் பாக்ஸ் குள்ள வச்சுதான் நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ஆக்சுவலா வந்து இப்படி இதை வந்து வெளியே எடுக்கவே கூடாது. இப்போ ஒரு வேக்சின் நீங்க வாங்கிட்டு வரீங்கன்னா அதை வந்து வெளியே எடுக்கவே கூடாது. அதை வந்து எப்பவுமே கூலிங்கான ரொம்ப ரொம்ப கூலிங்காக அதை வந்து மெயின்டைன் பண்ணும். அதுக்குன்னு இதில் வச்சிடாதீங்க, ஃப்ரீசர்ல வச்சிடாதீங்க. அதை வந்து கூலிங்காக மெயின்டைன் பண்ணணும்னா இந்த எக் வைக்கிற ட்ரேயை வந்து ஃப்ரிட்ஜில் வரும்ல அதில் வச்சிருங்க. அதை தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க, ஓப்பனாக வைக்காதீங்க. இப்போ நான் வந்து இந்த வேக்சின் பார்த்தீங்கன்னா இந்த 3 வேக்சினும் சேர்ந்து 200க்குள்ளே தான் வரும். ஒவ்வொரு வேக்சின் டோஸும் வந்து 100 சிக்ஸுக்கு போடலாம், 100 கோழிகளுக்கு போடக்கூடியது இது. இது என்னென்ன வேக்சின் நீங்கள் போகும்போது வாங்கணும்னா ஒரு 200 எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ஒரு ஐஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, வீட்டிலேருந்து ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த மாதிரி ஐஸ் கட்டி போட்டு இந்த பெரிய சைஸ் ஐஸ் கட்டியோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அவங்ககிட்டயே வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஐபிடியில் ஒன்று F1 ஒன்று லசோட்டாவில் ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு செட்டு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. நம்ம வந்து வேக்சின் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவில் பாருங்கள். இந்த 3 வேக்சினும் சேர்ந்து 200க்குள்ளே தான் வரும். இது ஒரு 150 வரலாம், இது வந்து ஒரு 150 வரலாம், இதுவும் ஒரு 150க்குள்ளே வரலாம். மொத்தமாக ஒரு 360 ஒரு 450 இதுக்கு ஒரு 200 ஒரு 600க்குள்ளே வந்து நீங்கள் இதுக்கு தேவையான எல்லா மெடிசனும் வாங்கிடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு லிக்ஸன் பவுடர் நம்மகிட்ட இப்போ இல்லை, ஸ்டாக் இல்லை. அது இருந்தால் நான் லிக்ஸன் பவுடரையும் காட்டிடுறேன், ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன். அந்த லிக்ஸன் பவுடர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு கோழி குஞ்சு வளர்ப்பது வந்து முதல் பறிச்ச கோழி குஞ்சு வளர்க்குறது எப்படிங்கிற அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதில் இருந்தால் வந்து எப்படி அந்த மெடிசன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. இப்போ வந்து நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா இப்போ பண்ணையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது போக உங்களோட ஆதரவாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். முழுகுண்டு வாழ்வும் முழுவாழ்வு வேணும்.